அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு இயற்கை சுகாதாரத்தின் சார்பாகவும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாகவும் எனது மலிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கொஞ்ச நேரம் சமையலையிற வைத்தியம் கிச்சன் ரெமடி கிச்சன் கேபினட் அதில் நிறைய பொருள்கள் மருத்துவ குணங்கள் பார்ப்போம். இன்றைக்கு நான் பார்க்க போகிற பொருள் பம்ப்கின் பூசணிக்காய். அதில் ரெண்டு நேரம் இருக்குது, வெள்ளை பூசணிக்காய் சிவப்பு பூசணிக்காய் இருக்குது, வாட்டவர் இருக்குது. இந்த பூசணிக்கினுடைய மருத்துவ குணத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பூசணியை சாப்பிடாதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படி வாழ்நாளில் எப்படி சாப்பிட்ருந்தாங்க பூசணிக்காயெலாம் அடிக்கடி நடைமுறையில் வைக்கக்கூடிய ஒரு காய். இட் இஸ் ஏ நேட்டிவ் ஆஃப் ஆசியா, ஆசிய கண்டத்தை சொந்தமாக கொண்டது. இந்தியாவில் நிறைய இடத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியா, சைனா, ஜப்பான், இந்தோனேசியா, பிரேசில், யூஎஸ்ஏ, பெரு அண்ட் யூரோப் எல்லா நாடுகள்லையும் விளையுது. அமெரிக்காவிலெல்லாம் சர்வசாதாரணமாக விளைவிப்பாங்க. 1000-2000 கிலோ வெயிட்டுக்கு கூட அந்த பூசணிக்காய் விளைவிப்பாங்க. அவ்வளவு பெரிய பெரிய பூசணிக்காயெலாம் இருக்குது. ஒரு பொருளினுடைய மருத்துவ குணம் அதில் இருக்கக்கூடிய ரசாயன கலவை வைத்து தான் தீர்மானிக்கப்படுது. அந்த கெமிக்கல் காம்போசிஷன் சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது பூசணிக்காயில் 92.6% மாய்ஸ்சர், ஈரச்சத்து 92.6% கிட்டத்தட்ட மேக்சிமம். நான் முன்னமே சொன்னது போல் எந்த ஒரு பொருளில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதோ அதுக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி. 1.4% ப்ரோட்டீன், 0.1% ஃபேட், 5.3% கார்போஹைட்ரேட், 0.6% மினரல் வாட்டர், 0.01% கால்சியம், 0.03% பாஸ்பரஸ், 0.7% மெக் அயன், விட்டமின் ஏ, B1 அண்ட் சி. இந்த பூசணிக்காயின் மருத்துவ குணங்கள் பார்க்கும்போது நான் நிறையா இது சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முக்கியமானது மட்டும்தான் சொல்கிறேன். ஏன்னா 30 இருக்கும் மருத்துவ குணம், பட் முக்கியமானதை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். அது 4-5 இருந்தாலும் முக்கியமானதை மட்டும்தான் சொல்கிறேன். அதில் பார்க்கின்ற போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன். அது எங்கே இருந்தாலும் சரி, பித்தப் பயிர் இருந்தாலும் சரி, சிறுநீர் பயிர் இருந்தாலும் சரி, அந்த ஸ்டோனை வெளியே தேர்தலில் பூசணிக்காய் சாறு மிக அற்புதமாக வேலை செய்யும். அதில் கொஞ்சம் இந்து உப்பு சேர்த்துக்கணும், சாறு எடுக்கணும், இந்து உப்பு கொஞ்சம் கலந்துக்கணும். ஒரு 15 நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கல்லை கரைச்சோம். கல் வெளியே வந்துச்சாலும் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கல் இருக்காது. கல்லை முத கரைச்சி பஸ்மமாக்கி சிறுநீரோடு கலந்து அப்படி கல் இருந்துச்சார். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருக்காமல் இருக்கா, போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கல் இல்லைன்றாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாக வெடிச்சிடும். அடுத்து மைக்ரேன் ஒற்றைத்தரவு விழுங்கும். தலைன்னா தலையை கழட்டி வச்சிருந்த போல இருக்கும், அந்த மாதிரி வலிக்கும். சாதா வலி வேறு, ஒற்றைத்தரவு மைக்ரேன் வலி வேறு. இதுக்கெல்லாம் இந்த இதை அரைச்சி 10 போடலாம். அந்த பீஸு பல்ஸு அந்த இதெல்லாம் சதப்பத்தெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சி அப்படியே நெத்தியில் அப்படியே 10 போட்டு காயணும். அப்படியே போட்டிங்கன்னா அந்த நீரெல்லாம் எடுத்து அந்த மைக்ரோவில் இருந்து நம்மளை காப்பாற்றும். அடுத்து கேன்சர் பிரிசன்டி புற்றுநோய் வராமல் காப்பாற்றும். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. இன்றைக்கு காமனாக புற்றுநோய் இருந்தால் காப்பாற்றுறதுக்கு மருந்தே கிடையாது. வருமுன் காப்பதுன்னு ஒன்று இருக்குது, வந்தபின் காப்பதுன்னு ஒன்று இருக்குது. இதில் வருமுன் காப்பதில் பூசணிக்காயாக ரொம்ப இருக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் க்யூர். அப்போ முன்ன கூட எடுத்து பார்க்கணும்னா அது என்ன நல்லா சமைச்சு தாங்க சாப்பிடும். நீ வேறு ஒரு சொல்லி செய்ய வேண்டியதில்லை. பூசணிக்காயும் முடிஞ்சால் பச்சையாக சாப்பிடுங்க. அந்த சதப்பத்தை நல்லா சாப்பிடலாம். நிறைய பேர் பச்சையாக சாப்பிட்றதுனா எப்படின்னு நினைப்பாங்க, ஒன்றுமே இல்லைங்க. பூசணிக்காயோட சதப்பத்தை எவ்வளோவா இருக்கலாம் அதை எடுங்க. எந்த அளவுக்கு புளியை நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்குங்க. மிளகு சீரகம் உளுந்து பவுடர் ஆக்கி அதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். யாரும் பச்சை சாப்பிடுவாங்க, ஏற்கனவே இனிப்பு இருக்கும். மிளகு சீரகம் சேர்த்தோம்னா பச்சையாக ஒரு கை சாப்பிடுவாங்க. முடியும் சாப்பிடுங்க, முடியாட்டால் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. கேன்சரை குணப்படுத்தும் ரசாயன பொருள் அதில் இருக்குது. அடுத்து வந்து கால் பாதம் வீங்கிக்கிறது. இந்த பச்சில் போவாங்க, கால் பாதம் வீங்க, எல்லாருக்கும் வீங்காது, குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் வீங்கும். அந்த யூரியாங்கிற மெட்டீரியல் வந்து நீர் தேக்கமாகும். அப்போ அது 2-3 நாள் ஆகும் தன்னால் வச்சுருது. இதுக்கு வந்து கால் பாதத்தில் இந்த பூசணிக்காய் சாறு நல்லா தடவணும், 10 போடணும். நீரை குடி, நீரெல்லாம் நீர் பத்த வெளியே எடுத்துடும். அல்சர் குணமாகும். அல்சர்னால் புண்ணு,
புண்ணு குணமாகணும்னா தனியுங்க அல்லது பூசிங்க. இந்த சாறு ரொம்ப அழகாக கேட்கும், உள்ளுக்குள்ளே போய் புண்ணாகும். இந்த மருந்து மாத்திரையிலலாம் புண்ணு அப்படியே வலிக்காமல் தெரியுமே தவிர, 2 மாதம் கழிச்சுட்டு எங்கேயா ஒரு ரசத்தோட கையை வச்சுக்கணும் காந்தம். ஸோ புண்ணு ஆற்றுனாத்தான் அல்சர் குணமாயிருக்குன்னு அர்த்தம். அதை செய்வது பூசணிக்காய் மிருகை பெரிய பங்கு. அது மாதிரி தசைக்கு உரிய ஒரு பொருள் தாது எதுன்னா பூசணிக்காய். உடம்பில் தசைக்கு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இனிப்பு சுவையில், அந்த இனிப்பு சுவை அதிகமாக கொண்டது பூசணிக்காய். தசை இறுக்கம் சொல்லுவாங்க, அதாவது இறக்கம்னா எலாஸ்டிக் தன் விட்டு போகிறது, குடல் இறக்கம், இறைஞ்சியா எங்கெங்கே சதைகளில் இறக்கம் ஏற்படுதோ தொய்வு ஏற்படுதோ அதற்கெல்லாம் இந்த இனிப்பு சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இயற்கை இனிப்பு அந்த சதை 10 பூசணிக்காய் இருக்கு. பூசணிக்காயை நம்ம ரெகுலராக சாப்பிட்டோம்னா இந்த தசை இறக்கத்திலிருந்து இறங்கியா குடல் இதிலிருந்து தப்பிச்சிடலாம். எனவே பூசணிக்காய் மறக்காமல் மறமாக தினமும் வாரத்தில் 1 தடவையாவது பூசணிக்காய் எடுத்துகிற ஒரு பழக்கத்தை கையாந்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் ஜூஸ் எடுத்து சாப்பிடுங்க, ராவா இல்லைன்னா பொறித்து சாப்பிடுங்க. கூடிய மட்டும் ராவா சாப்பிடுவதற்கு மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.